Battery for the business minds. So now we are going to solve the Newton-Gregory's forward interpolation formula use panni oru problem solve panna porom. Ip exercise 5.2 la irundhu 4th sum paaka porom. So now look at the question. The population of a city in a census taken once in 10 years is given below. Okay, the 10 years enadhu h. Okay va, avangale kuduthraanga equidistance. Okay va, 10 years ku once edukkaradnala adhu equidistance ah dhaan irukum. Estimate the population in the year 1955. Estimate the population in the year 1955. Okay, ba. So, penna pannu table kaana paarenga ma. 1951, 61, 71, 81 koduthirukanga. In the 1955 ingirathu first la iruka, last la iruka nu modhalla check pannu. So, first la vandrom. Beginning of the table la idu vandrom. Ena 1951 ku 1961 ku in between la idu vandrom. 1955 vandrom. So, appa idhila nam enna use pannanum? Forward interpolation use pannanum. ओके बा इपर दान इंगे फाइंड मरेंगे सो फॉरवर्ड इंटरपोलेशन सो इधर न्यूटन ग्रिगारिस यूज़ पनला मामा पनला ये इक्विडिस्टेंस लेमें डिस्टेंस है डिर के टेन इंगे डिस्टेंस लेर का नगर नम्बर फॉर्मूला यूज़ पनला ओके सो नाउ लुक एट द सॉल्यूशन सो फर्स्ट ये ना पढ़ना आंगले एक्स वैल्यू वाई वैल्यू कुछ का मिलिया सो अंदर एक्स वैल्यू वाई वैल्यू ऐड करेंगे ओके बा फॉरवर्ड डिफरेंस ऑपरेटर टेबल ये पूरी உங்களுக்கு போடணும்ங்கறதை ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருக்கேன் அதுல ஏதாவது டவுட்னா அந்த வீடியோ பார்த்துடுவாங்க சோ ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆபரேட்டர் டேபிள் அப்படியே எடுத்து எழுதிடுங்க ஒண்ணுமே இல்ல செகண்ட் வேல்யூ மைனஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ 42 ல இருந்து 35 போச்சுனா 7 58 மைனஸ் 42 16 84 மைனஸ் 58 26 26 மைனஸ் 16 10 16 மைனஸ் 7 9 10 மைனஸ் 9 1 ஓகேவா சோ நவ ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆபரேட்டர் டேபிள் எடுக்கும்போது இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதுதா ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆபரேட்டர் நம்ம இந்த வேல்யூஸ் தான் இப்ப யூஸ் பண்ண போறோம் ஓகேவா சோ திஸ் இஸ் नोन एज இது பேர் என்னது டெல் y0 இது பேர் என்னது டெல் ஸ்கொயர் y0 இது பேர் என்னது டெல் கியூப் y0 ஓகேவா சோ நம்ம இங்க எழுதும் போது என்ன எழுதுவோம் y y y தான் எழுதுவோம் ஓகேவா சோ இப்போ உங்களுக்கு புரியணும்ங்கிறதுக்காக நான் ஸ்ட்ரைட்டாவே எழுதுறேன் சோ நம்ம இங்க எழுத போறது ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆபரேட்டர் சோ அதனால நம்ம இங்க இந்த வேல்யூஸ் எழுதியாச்சு சோ இப்போ எடுத்து போய் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணு ஓகேவா சோ இப்ப கவனிங்க ஃபர்ஸ்ட் x is equal to ओके वा सो 1955 सो அந்த 1955 என்னது நம்ம ஃபைண்ட் பண்ண போற இயர் ஓகே சோ y is equal to y of x is equal to x0 plus h சோ அப்ப x என்னது 1955 ஓகே வா புரியுதமா சோ 1955 equal to x0 என்னது வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் வேல்யூ 1951 சோ அதுதான் ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆமா தானே இது என்னது x0 இது என்னது x1 x2 x3 y0 y1 y2 y3 சோ அப்ப 1951 கரெக்ட்டா ப்ளஸ் n * h இங்க என்ன வரணும் n * h வரணும் ஓகேவா சோ n வேல்யூ நமக்கு தெரியாது நவ we are going to find the n value h நமக்கு தெரியும் hங்கிறது என்னது 10 னு நமக்கு தெரியும் சோ அப்ப 1955 minus 1951 divided by 10 equal to n சோ அப்ப n is equal to என்ன வரும் 4 divided by 10 சோ n is equal to என்ன வரும் 0.4 னு வரும் கரெக்ட்டா சோ பை n வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு சோ பை n வேல்யூ தெரியும் ஃபார்முலால நமக்கு என்ன வேணும் y0ங்கிறது என்னது y0ங்கிறது டெல் y0 டெல் சோ அதுவும் நமக்கு தெரியும் சோ நோ ப்ராப்ளம் சோ அத அங்க டேபிள்ல இருந்து எழுதிடலாம் சோ n தெரியும் வேற ஏதாவது நமக்கு தேவை எழுதிருக்கா சோ n மட்டும் தான் நமக்கு தேவை ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றேன் சோ நவ ஐ அம் கோயிங் டு சப்ஸ்டிட்யூட் இன் தி ஃபார்முலா சோ y0 ஓட வேல்யூ என்னமா 35 பிளஸ் n ஓட வேல்யூ என்னது 0.4 டிவைடட் பை 1 ஃபாக்டோரியல் ஓகேவா into del y0 என்னது 7 plus n into n minus 1 n into n minus 1 என்னது 0.4 into 0.4 minus 1 divided by 2 factorial இங்க என்ன வரும் next del square y0 என்னது 9 plus n into n minus 1 n minus 2 divided by 3 factorial into last value என்னது 1 ஓகேவா சோ நவ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க ஓகேவா இந்த வேல்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்க डायरेक्टली போடலாம் சோ உங்களுக்கு தெரியல ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னது 1 2 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னது 2 3 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னது தட் மீன்ஸ் 3 into 2 into 1 கரெக்ட்டா சோ அப்ப 3 2 சார் என்னது 6 சோ கேன்சல் பண்ணுங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கனா உங்களுக்கு ஆன்சர் 36.784 னு வரும் ஓகேவா சோ இதுதான் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆபரேட்டர் ओके बा सो इतना न्यूटन ग्रिगारिस फॉरवर्ड डिफरेंस ऑपरेटर टेबल ओके बा सो प्रॉब्लम முடிஞ்சது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆபரேட்டர் டேபிள் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிடுங்க ஓகே வா நெக்ஸ்ட் x வேல்யூ n வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடுங்க xங்கிறது என்னது நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய இயர் அதுதான் x
ஓகேவா அத வச்சு n வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆபரேட்டர் ஃபைண்ட் பண்ணுங்க அதுல ஃபார்முலால எடுத்து போய் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும் ஈஸியா நீங்க 5 மார்க் இதல வாங்கிடலாம்